ஹாய், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் லேர்னிங் சென்டர். நான் பவித்ரா. இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல இருந்தா ஒரு டாபிக் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டிங் வரைக்கும் கரெக்டா பார்த்து முடிச்சிருங்க. ஏன்னா எண்டிங்ல நான் உங்களுக்கு 3 க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். அந்த 3 க்வெஸ்சன்ஸ்மே ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தா தான் உங்களால அந்த 3 க்வெஸ்சன்ஸ்க்குமே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா எண்டிங் வரைக்கும் பாத்துருங்க. அண்ட் முக்கியமா பெஸ்ட் லேர்னிங் சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இனிமே தான் பெஸ்ட் லேர்னிங் சென்டர்ல இருந்து லேட்டஸ்டான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் வீடியோஸ் எல்லாமே வர இருக்கு. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு என்ன டாபிக் எடுக்கணும்னு தோணுதோ, அது எந்த சப்ஜெக்டா வேணாலும் இருக்கலாம், என்ன டாபிக் உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த டாபிக்கு அந்த கமெண்ட்ஸ்க்கு எவ்வளவு லைக்ஸ் இல்ல எவ்வளவு பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து நாம இனிமே அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு அந்த டாபிக்கை உங்களுக்கு வீடியோவா கொடுப்போம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு என்ன டாபிக் எடுக்கணுமோ அதை வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. Thank you for watching. Today we are going to discuss about the topic South Indian Kingdoms, which covers in your history subject. இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். இது உங்களுடைய வரலாறு, அதாவது ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல கவர் ஆயிடும். ஓகேவா? இன்னைக்கு நாம வந்துட்டு பார்ட் 1 தான் பார்ப்போம். டுடே வில் டிஸ்கஸ் அபவுட் சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் பார்ட் 1. இன் பார்ட் 1 விச் கவர்ஸ் பல்லவாஸ், சாலுக்காஸ் அண்ட் ராஷ்டிரகூட்டாஸ். இன்னைக்கு நாம தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற டாபிக்ல பகுதி 1 தான் பார்க்க போறோம். ஏன்னா தென்னிந்திய அரசுகள் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே வாஸ்டான ஒரு டாபிக், அது வந்துட்டு ஒரு கிளாஸ்ல முடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? சோ அதனால பிரிச்சு பிரிச்சு தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்ட் 2 பகுதி 1ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிர கூடர்கள், இந்த அரசர்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போறோம். இந்த டைனஸ்டிஸ், இந்த வம்சம் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே ஒரு ஈஸியான டாபிக்மா. எதை வச்சு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் தென்னிந்திய அரசுகள்ல வந்துட்டு அரசருடைய பேர் முதற்கொண்டு உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்ச பெயரா தான் இருக்கும். சரியா? எக்ஸாம்பிளுக்கு மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், நீங்க சின்ன வயசுல எங்கேயோ கேட்ட மாதிரி படிச்ச மாதிரி அந்த பெயர்கள் தான் வந்துட்டு இருக்கும். சரியா? இன்னும் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பாண்டியர்கள், சோழர்களை பத்தி எல்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு சோழர்களுடைய பேர் ராஜராஜ சோழன், அந்த மாதிரி பேர்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஃபெமிலியரா தான் இருக்கும். இப்போ டிஸ்கஸ் பண்ண போற பேரும் பல்லவாஸ்லயும் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான பெயர்களா தான் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் அப்படின்றது வந்துட்டு தமிழ்நாடு, பெங்களூர் அப்படி சுத்தி சுத்தி பகுதிகளில் தான் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம இங்கேயே பிறந்து வளர்ந்ததால, சின்ன வயசுல இங்கே இருக்கிறதால என்ன எல்லா பிளேசஸுமே வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மகேந்திரவர்ம பல்லவன் அப்படின்றவர் வந்துட்டு காஞ்சிபுரத்தை ஆட்சி செஞ்சிருந்தார். பல்லவாஸ்னாலே காஞ்சிபுரம் தான் ரூல் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ காஞ்சிபுரம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இங்கே இருந்ததால நம்மளுக்கு காஞ்சிபுரம் அப்படின்னா என்ன பிளேஸ் அப்படின்றது தெரியும். ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியுன்றதுக்காக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாம பேட்டில்ஸ் அப்படின்றது, அதாவது போர்கள் அப்படின்றது பண்ணிருப்பாங்க இல்லாமா, அதுவும் வந்துட்டு நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச பிளேசஸா தான் இருக்கும். வெஞ்சி அப்படின்றது வந்துட்டு வெங்கி அப்படின்னு தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு, தஞ்சாவூர்ல ஒரு போர் நடந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு சுத்தி சுத்தி தெரிஞ்ச பகுதிகளா இருக்கிறதால ஃபெமிலியரா உங்களால ரிலேட் பண்ணி படிக்க முடியும் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். கிங்ஸோட நேமும் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொனன்ஸ் பண்ற மாதிரி, ஞாபகம் இருக்கிற மாதிரி அமையும். சரியா? அது மட்டும் இல்லாம என்னென்ன பேட்டில்ஸ் பண்ணிருக்காங்க, பிளேசஸும் உங்களுக்கு ரொம்பவே ஃபெமிலியரா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்துட்டு ஒரு ஒன்ஸ் படிச்சாலே வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் ஹோல் ஹிஸ்டரி டாபிக்லயே நீங்க பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உங்க ஹிஸ்டரி உங்க ஹிஸ்டரியில வந்துட்டு எவ்வளவோ டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்துட்டு தென்னிந்திய அரசுகள், சவுத் இந்தியன் கிங்டம்ஸ்க்கு தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டு அரசு வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் நிறைய எக்ஸாம்ஸ் அப்படின்றது ஒரு ஆண்டுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த என்னென்ன எக்ஸாம்ஸ்ல எல்லாம் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்ற ஒரு சிலபஸ் இருக்கோ, ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஹிஸ்டரி இருக்கோ, ஹிஸ்டரியில வந்துட்டு சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் அப்படின்ற டாபிக் இருந்தாலே அந்த எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே நீங்க வந்துட்டு இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் இல்லாத குவெஸ்டின் பேப்பரே கிடையாது. எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே வந்துட்டு கேட்கிற ஒரு டாபிக். பொதுவா என்னென்ன எக்ஸாம்லாம் ஹிஸ்டரி அப்படின்ற டாபிக்ல இது வருதோ எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே வந்துட்டு கேட்டுருவாங்கம்மா. குவெஸ்டின் இந்த தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற ஒரு குவெஸ்டின் இல்லாத குவெஸ்டின் பேப்பரே கிடையாது. ஓகேவா? அதனால நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ற பாயிண்ட்ஸ் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் புக் சொல்றேன் என்னென்ன புக்ஸ்ல படிக்கணும் அப்படின்றத அதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் சில சமயம்
நான் சில சமயம் வந்துட்டு நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்றத சொல்லுவேன், அது உங்க புக்ல இருக்காது. ஏன்னா வந்துட்டு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ்னால அதை சொல்லியிருப்பேன், இல்லைன்னா ஓல்டு சிலபஸ் புக்ஸ்ல வந்துட்டு அந்த டாபிக் வந்துட்டு இருந்திருக்கும். அதனால அதை வந்து நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப நான் சொல்லுவேன், இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ்ல இருக்க க்வெஸ்சன்ஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதுவும் நான் வந்துட்டு இது ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ்ல கேட்ட க்வெஸ்சன்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நீங்க அதை நான் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புக்ஸ் படிக்கும் போது இதையும் சேர்த்து கம்பேரிட்டிவா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம். சோ சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் குள்ள என்னென்ன சப் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம்னு ஜஸ்ட் பாத்துக்கோங்கம்மா. முதல்ல நம்ம பல்லவர்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் தி பல்லவாஸ், த கிங்ஸ் நேம், டைட்டில்ஸ் அண்ட் தி லிட்ரேச்சர். மன்னர்களுடைய பெயர் அப்படின்றது பார்ப்போம். அவங்களுடைய பட்டங்கள், அவங்க என்னெல்லாம் பட்டங்கள் அப்படின்றது வாங்கியிருக்காங்க, அவங்க என்னெல்லாம் புக்ஸ் அப்படின்றது எழுதியிருக்காங்க அப்படின்றது உங்க இலக்கியம்ல கவர் ஆயிடும். லிட்ரேச்சர் அப்படின்றது உங்க இலக்கியம்ல தான் வந்துட்டு கவர் ஆகும். மன்னர்கள் என்னெல்லாம் புக்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, அவங்களுடைய அவங்க பெற்ற பட்டங்கள் அதெல்லாம் வந்துட்டு டைட்டில்ல கவர் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்களுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம்லம்மா. ஒவ்வொரு மன்னருக்கும் ஏதாவது அவங்க கல்வெட்டு அப்படின்றது வச்சிருக்காங்களா, அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் அவங்களோட சொசைட்டி, சமூக நிலை அவங்களதுல எப்படி இருக்கு பல்லவர்கள்துல. அவங்களோட கோர்ட்ஸ் பத்தி பார்ப்போம், அதாவது நீதிமன்றம் அப்படின்னு சொல்றோம்லம்மா, நீதி அப்படின்றது எப்படி இருக்கு, அவங்க கோர்ட்ல என்னென்ன தண்டனைகள்லாம் வழங்கப்படுது, நீதிமன்றம்ல என்னென்ன தண்டனைகள்லாம் வழங்கப்படுது, அதுக்கு வந்துட்டு சில டிஃப்ரெண்டான ஸ்பெசிபிக் நேம் சொல்லி அழைச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த தண்டனைகள்லாம் அதெல்லாம் வந்துட்டு சொசைட்டி சமூக நிலையில பார்ப்போம். நெக்ஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் தி எஜுகேஷன். எஜுகேஷன் அப்படின்றது கல்வி அப்படின்றது பார்ப்போம். ஓகேவா? எங்க கல்வி கத்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர், அதாவது கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை அப்படின்னு சொல்லலாம். கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்கிடெக்சர் அண்ட் கல்ச்சர் மோஸ்ட்லி உங்களுக்கு பல்லவாசில அவங்களோட ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் தேர் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆட்சி முறை எப்படி ஆட்சி அப்படின்றது பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் தேர் மினிஸ்டர்ஸ் நேம், அமைச்சர்களுக்கு வந்துட்டு ஒரு பொதுவா ஒரு பேர் கொடுத்து அழைப்பாங்கம்மா, அதை பத்தி நாம வந்துட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் அபவுட் தேர் ட்ரேட், வணிகம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ சொன்னதுல ஸோ நீங்க கிங்ஸ் அப்படின்றவங்க பார்க்கும்போதே நான் அவங்களுடைய மன்னர்கள் அப்படின்றவங்க பார்க்கும்போதே டைட்டில் சொல்லிடுவேன், லிட்ரேச்சர் சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் அவங்களுடைய ஆர்கிடெக்சர் என்னென்ன இருக்கு, அவங்க கட்டடக்கலை ஏதாவது பண்ணிருக்காங்களா, ஸ்கல்ப்சர் ஏதாவது பண்ணிருக்காங்களா, அதையும் வந்துட்டு சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ கிங்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து அவங்களோட மன்னர்களுடைய பெயர் தெரிஞ்சிடும், அவங்க எழுதுன புத்தகங்கள் தெரிஞ்சிடும், அதான் லிட்ரேச்சர்ல கவர் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, இலக்கியம் தெரிஞ்சிடும். அவங்களுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் வந்துட்டு கல்வெட்டுகள் அப்படின்றதும் வந்துட்டு மன்னர்கள் பார்க்கும் போதே சொல்லிடுவேன். ஆர்கிடெக்சர் ஸ்கல்ப்சர் அப்படின்றதும் வந்துட்டு கிங்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். ஏன் நான் இது செப்பரேட் டாபிக்கா போடலன்னா, கிங்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு அவங்கவுங்க என்னென்ன இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்காங்க, எக்ஸாம்பிள் மகேந்திரவர்ம பல்லவன் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், அவரோட பட்டங்கள் என்ன, அவர் என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காரு, அவரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன, அவர் என்னென்ன கட்டடக்கலை பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்துட்டு அந்த மன்னர்கள் கூடவே நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். தனியா ஒரு ஸ்லைட் போட்டா வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், ஏன்னா வந்து அங்க வந்துட்டு வேற பாயிண்ட் இருக்கும், இங்க வந்துட்டு கட்டடக்கலை அப்படின்ற மாதிரி இருக்கும், நீங்க ரெண்டுத்தையுமே வந்துட்டு ரிலேட் பண்ணிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா கிங்ஸ் அப்படின்றவங்க மகேந்திரவர்ம நரசிம்மவர்ம எல்லா கிங்ஸும் பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு டாபிக்கே போக முடியும் இல்லையா. சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்றது வந்துட்டு ஸ்லைட்டா உங்களுக்கு வந்துட்டு மறந்துடுவீங்க. அதனாலதான் வந்துட்டு அந்த ஸ்லைட்லயே கொடுத்துட்டோம்னா நீங்க கரெக்டா ஒன் பை ஒன்னா லைன் பை லைனா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம்ன்றதுக்காக தனியா ஸ்லைட் போடல. ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு பல்லவாசல டிஸ்கஸ் பண்ணுவோமா. சாலுக்காஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, கிங்ஸ், தேர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள் அண்ட் தேர் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆட்சி முறை, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் கலை மற்றும் கட்டிடக்கலை. நெக்ஸ்ட் பாட்டடக்கல் அப்படின்றது வந்துட்டு பாட்டடக்கல் அப்படின்றது சாலுக்காஸோடைய ரொம்ப ஒரு புனித நகரமாவே விளங்குச்சு, அதை நம்ம ஸ்லைட் பார்க்கும் போது நான் சொல்றேன். ஏன்னா பாட்டடக்கல் இருந்து க்வெஸ்சன் வந்திருக்கிறதால தான் உங்களுக்கு சப் டாபிக் இது முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அது நம்ம ஸ்லைட் பார்க்கும்போது சொல்றேன். சோ நெக்ஸ்ட் இன் ராஷ்டிரகூட்டாஸ் கிங்ஸ் வில் டிஸ்கஸ் அபவுட் கிங்ஸ் நேம்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், லிட்ரேச்சர் அண்ட் ஆர்கிடெக்சர். ராஷ்டிர கூடர்கள்ல பாத்தீங்கன்னா மன்னர்களுடைய பெயர், அவங்களுடைய ஆட்சி முறை, அவங்களுடைய சமய முறை, என்ன ரிலிஜியன் பயன்படுத்தினாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் அவங்களுடைய லிட்ரேச்சர், இலக்கியங்கள், கட்டடக்கலை. ராஷ்டிரகூட்டாஸ் பத்தி அவங்களோட சமயத்தை பத்தி வந்துட்டு க்வெஸ்சன் வந்திருக்குமா, அதனால தனியா உங்களுக்கு டாபிக்ல சொல்றேன், ஏன்னா நீங்க அப்ப முக்கியமா கவனிப்பீங்க அப்படின்றதுக்காக. ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லோரா மற்றும் அஜந்தா குகைகளை பத்தியும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். வில் டிஸ்கஸ் அபவுட் எல்லோரா அண்ட் அஜந்தா கேவ்ஸ். ஏன்னா வந்துட்டு நிறைய இந்த சாளுக்கியர்களா இருந்தாலும் சரி, ராஷ்டிரகூட்டாசா இருந்தாலும் சரி, நிறைய டெம்பிள்ஸ் அப்படின்றது வந்துட்டு கோவில்கள் அப்படின்றது எல்லோரா மற்றும் அஜந்தா குகைகள்ல கட்டியிருப்பாங்க. ஓகேவா? சாளுக்கஸ் அண்ட் ராஷ்டிரகூட்டாஸ் உட் ஹவ் பில்ட் மோர் டெம்பிள்ஸ் இன் எல்லோரா அண்ட் அஜந்தா கேவ்ஸ். அதனால நம்ம வந்துட்டு எல்லோரா அஜந்தானா என்ன அப்படின்றது பேசிக்கா சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஓவராலா இதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். பார்ட் ஒன்ல, பகுதி ஒன்னுல இதான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ முதல்ல பல்லவ பேரரசு, பல்லவா எம்பையர் பத்தி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பாத்திரலாம். பல்லவாஸ் கேபிட்டல் இஸ் காஞ்சிபுரம். ஓகேவா? பல்லவர்களுடைய தலைநகரமாக விளங்கியது என்னன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். சோ உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதா? காஞ்சிபுரம்னா வந்துட்டு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல தானே இருக்கு. சோ அதனால கரெக்டா ரிலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், தேர் லாங்குவேஜஸ் வில் பி பிராகிருத், சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ். அவங்களுடைய மொழிகள் அப்படின்றது வந்துட்டு பிராகிருதம், தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளும் இருக்கும். சோ லாங்குவேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராகிருதம், தமிழ், சமஸ்கிருதம். ஓகேவா? இந்த மூன்று மொழிகளுக்குமே வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க பல்லவர்களுடைய ஆட்சி காலத்துல. நெக்ஸ்ட், அவங்களுடைய ரிலிஜன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சைவிசம் அண்ட் புத்திசம். ஓகேவா? சைவிசம் அண்ட் புத்திசம் அப்படின்றது வந்துட்டு சமணம் மற்றும் பௌத்தம். இந்த ரெண்டு ரிலிஜியன்ஸ்க்குமே வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. மோஸ்ட்லி இந்துவிசம் அப்படின்றதான் வந்துட்டு இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், பல்லவாசோடைய சிம்பிள் அப்படின்றது புல்மா. ஓகேவா? காளை அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஸோ பல்லவா சிம்பிள்ஸ் இஸ் புல். ஓகேவா? காலமாடு, காளை அப்படின்னு சொல்றாங்களா, அதான் பல்லவர்களுடைய சிம்பிள். ஓகேவா? இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பல்லவாஸ் பத்தி தான் சொல்லியிருக்கேன். பல்லவாசோட கேபிட்டல் காஞ்சிபுரம். அவங்க லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா பிராகிருத், சமஸ்கிருதம், தமிழ். அதுக்கப்புறம் ரிலிஜன் பாத்தீங்கன்னா சைவிசம், புத்திசம், சமணம், பௌத்தம். அவங்களோட சிம்பிள் வந்துட்டு புல். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு தெரியுமா, தெரியணும் அப்படின்றதுக்காக. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஒரு கிங்டம் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே சரி, ஓகேவா, எந்த ஒரு வம்சம் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே சரி, அதுல முற்காலம் அப்படின்ற மாதிரி இருக்கும், இடைக்காலம் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பிற்காலம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது முற்கால அரசர்கள், இடைக்கால அரசர்கள், பிற்கால அரசர்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகேவா? இன் விச் எவர் டைனஸ்டி தேர் வில் பி ஏர்லி ரூலர்ஸ், மிடில் ரூலர்ஸ் அண்ட் தென் ஆஃப்டர் ரூலர்ஸ். ஓகேவா? அதாவது அதுக்கப்புறம் பிந்தைய காலம் அப்படின்னு சொல்றோம்ல, லேட்டர் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் உங்க பல்லவர்களையும் வந்துட்டு ஏர்லி பல்லவாஸ், அதாவது முற்கால பல்லவர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. முற்கால பல்லவர்கள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பப்பதேவன் அப்படின்ற ஒருத்தர். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பொது ஆண்டிற்கு பின். ஓகேவா? ஆஃப்டர் காமன் எரா தான் பாத்துட்டு இருக்கோம், ஏடி. சோ வந்துட்டு பப்பதேவன் அப்படின்றவர் ஒரு முற்கால பல்லவர் அரசர்லயே வந்துட்டு முதலானவர். அவருடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 250 to 275 AD, 250 to 275. ஓகேவா? நெக்ஸ்ட், சிவஸ்கந்த வர்மன், அவருடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 275 to 300. நெக்ஸ்ட், விசயகந்தவர்மன்ஸ் டைம் லைன் வில் பி 300 to 320 CE, தட் இஸ் AD. ஓகேவா? நெக்ஸ்ட், புத்தவர்மன் அவருடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 320 to 335 வரைக்கும், பொது ஆண்டிற்கு பின் தான் பாத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இவங்களே எல்லாம் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவானா, தேர் ஆர் கால்ட் இஸ் ஏர்லி பல்லவாஸ், அதாவது முற்கால பல்லவர்கள், முற்கால பல்லவ பேரரசர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் சொல்றது. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி உங்க புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏர்லி பல்லவாஸ் பத்தி உங்க புக்ல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா வந்துட்டு ஏர்லி பல்லவாஸ் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. We would have not got any information about the early Pallava kings. இவங்களை பத்தி நம்மளுக்கு எந்த ஒரு முழுமையான ஒரு தகவலும் கிடைச்சிருக்காது. ஓகேவா? இவங்களுடைய காலங்கள் அப்படின்றதே வந்துட்டு கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய இந்த டைம் லைன் அப்படின்றதே வந்துட்டு இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்புலதான் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ ஏர்லி பல்லவாஸ் பத்தி உங்க புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா வந்துட்டு இவங்களோட பேர் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கே ஒழிய, அவங்கள பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க போர் பண்ணாங்களா இல்ல, என்ன இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்றது எதுவுமே நம்மளுக்கு தெரிய. சோ அதனால இத பத்தி உங்க புக்ஸ்லயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வில் சி அபவுட் தி மிடில் பல்லவாஸ், இடைக்கால பல்லவர்கள் அப்படின்றவங்களை பத்தி பார்க்கும்போது விஷ்ணு கோபவன் அப்படின்றவங்களை பத்தி பார்ப்போம். விஷ்ணு கோபன் வன் அப்படின்றவங்க. ஓகேவா? இவங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்றது வந்துட்டு 335 to 375 CE வரைக்கும், 335 to 375 பொது ஆண்டிற்கு பின் வரைக்கும். இதுவும் உங்களுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்மா. இதை பத்தி உங்க புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? உங்க புக்ல டைரக்டாவே வந்துட்டு தே வுட் ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் லேட்டர் பல்லவாஸ், பிற்கால பல்லவர்கள் பத்தி தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? உங்களுடைய ஏர்லி பல்லவாஸ் பத்தியும் இருக்காது, இடைக்கால பல்லவர்கள் பத்தியும் இருக்காது.
இதுக்கு முன்னாடி நம்ம குப்தாஸ் டாபிக் பார்த்தோம் இல்லையா, அதுல வந்துட்டு சவுத் இந்தியன் எக்ஸ்பெடிஷன், அதுல சமுத்திரகுப்தா அப்படின்ற ஒரு கிங் பார்த்தோம்ல. சமுத்திரகுப்தா அப்படின்ற கிங் பார்க்கும்போது சவுத் இந்தியன் எக்ஸ்பெடிஷன் அப்படின்ட்டு நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன், தக்ஷிண பாதம் அப்படின்ற மாதிரி. சமுத்திரகுப்தா சவுத் இந்தியாவுக்கு வந்தாரு, அதுல காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருப்பாரு. காஞ்சிபுரத்துல அப்ப வந்துட்டு பல்லவர்களுடைய ஆட்சி தான் இருந்திருக்கும். அப்ப இருந்த பல்லவ மன்னன் யாருன்னா விஷ்ணுகோபா அப்படின்றவர் தான் இருந்திருப்பாரு. அவரையும் டிஃபீட் பண்ணிருப்பாரு. நான் குப்தாஸ் எடுக்கும் போது சொன்னேன் இல்லையா, ஞாபகம் வருது, அவங்களோட ரிலேட் பண்ணி பார்க்க முடியுதா? சோ அந்த குப்தாஸ்ல இருந்த விஷ்ணுகோபா தான் வந்துட்டு இடைக்கால மன்னர், ஓகேவா? மிடில் பல்லவாச சேர்ந்தவங்க, ஓகேவா? ஈவன் விஷ்ணுகுப்தாவோட டைம் லைன் கூட வந்துட்டு தெரியல. சமுத்திரகுப்தா வந்தாரு, சமுத்திரகுப்தா காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து விஷ்ணுகோபா டிஃபீட் பண்ணாரு, அதை வச்சுதான் வந்துட்டு விஷ்ணுகோபாவோட டைம் லைனே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இதுவும் நான் வந்துட்டு வேற சோர்சஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்ததா, உங்க புக்ல கிடையாதுமா. நீ இவங்களை பத்தி எல்லாம் நம்ம பெருசா பார்க்க மாட்டோம், ஜஸ்ட் அவங்க பேர் என்ன என்ன இயர் அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். லேட்டர் பல்லவாஸ் பத்தி நம்ம ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ப்போம், ஓகேவா? ஏன்னா உங்க புக்லயும் வந்துட்டு இவங்களை பத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றதும் இடைக்கால பல்லவர்கள் பத்தி கிடைக்கல. விஷ்ணுகோபா பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சது, ஏன்னா வந்துட்டு அது குப்தர்கள்ல சமுத்திரகுப்தா அப்படின்றவர் யூட் ஹவ் கம் டு சவுத் இந்தியா ஃபார் சவுத் இந்தியா எக்ஸ்பெடிஷன், தக்ஷிண பாதம் வார், அதுக்காக தான் வந்துட்டு வந்திருப்பாரு, போர் பண்றதுக்காக தான். சோ அதை வச்சுதான் நம்மளுக்கு விஷ்ணுகோபாவோட இன்ஃபர்மேஷன், அந்த ஒரு இன்ஃபர்மேஷனே கிடைச்சிருக்குமே ஒழிய நிறைய தகவல்கள் அப்படின்றது கிடைக்கல, ஓகேவா? அதனால இது ரெண்டுமே உங்களோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஓகே, உங்க புக்ல வந்து டைரக்டா எப்படி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா பிற்கால பல்லவர்கள் பத்தி தான் கொடுத்திருப்பாங்க, ஓகேவா? இன் யுவர் புக் தே வுட் ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் லேட்டர் பல்லவாஸ், ஓகேவா? அதுல இருந்தா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அதுல இருந்தா உங்களுக்கு க்வெஸ்சன்ஸும் வரும். சோ லேட்டர் பல்லவாஸ், ஜஸ்ட் நீங்க இப்போ கிங்ஸோட நேம் பாத்துக்கோங்க, நான் உள்ள வந்துட்டு உங்களுக்கு டீடைல்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ஓகேவா? சோ த ஃபவுண்டர் ஆஃப் பல்லவா டைனஸ்டி, பல்லவ வம்சத்தின் தோற்றுவிப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் சிம்ம விஷ்ணு அப்படின்றவர். அவருடைய காலகட்டம் அப்படின்றது கிபி 555 to 590 CE, ஓகேவா? நெக்ஸ்ட் இசன், அவருடைய மகனான மகேந்திரவர்மன் ஒன், முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஆட்சி காலம் அப்படின்றது வந்துட்டு கிபி 590 to 630 வரைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் அவருடைய மகனான நரசிம்மவர்மன் ஒன், முதலாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஆட்சி காலம் அப்படின்றது கிபி 630 to 668 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கார். சோ நெக்ஸ்ட் பரமேஸ்வரவர்மன் ஒன், அதாவது முதலாம் பரமேஸ்வரவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஆட்சி காலம் அப்படின்றது கிபி 672 to 700 AD வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் இரண்டாம் ராஜசிம்மன், அதாவது இரண்டாம் நரசிம்மவர்மனுடைய இன்னொரு பெயர் தான் வந்துட்டு ராஜசிம்மன் அப்படின்றது. இரண்டாம் நரசிம்மவர்மனுடைய இன்னொரு பெயர் தான் ராஜசிம்மன் அப்படின்றது. நரசிம்மவர்மன் 2 இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ராஜசிம்மா. அவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் டைம் லைன் இஸ் 700 to 728 AD. நெக்ஸ்ட் இரண்டாம் பரமேஸ்வரவர்மன், பரமேஸ்வரவர்மன் 2, அவருடைய ஆட்சி காலம் அப்படின்றது கிபி 705 to 710 வரைக்கும். நெக்ஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் நந்திவர்மன் 2, இரண்டாம் நந்திவர்மன், அண்ட் இஸ் டைம் லைன் இஸ் பிட்வீன் 732 to 769 CE, 732 to 769 AD வரைக்கும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் தந்திவர்மன், அவருடைய ஆட்சி காலம் அப்படின்றது 775 to 825. நெக்ஸ்ட் வந்துட்டு நந்திவர்மன் 3, நந்திவர்மன் 3 உடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 825 to 850 வரைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் பல்லவா ரூலர் அபர்ச்சிதவர்மன், அண்ட் இஸ் டைம் லைன் இஸ் பிட்வீன் 882 to 901 CE. மா இதுல வந்துட்டு தந்திவர்மன், அப்புறம் வந்துட்டு நந்திவர்மன் 3 அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா, இவங்களை பத்தி நம்ம பெருசா பார்க்க மாட்டோம் உள்ள, ஓகேவா? இது ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ல ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் நந்திவர்மன் 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? நந்திவர்மன், மூன்றாம் நந்திவர்மன் அவர்களுடைய தந்தையின் பெயர் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நிறைய க்வெஸ்சன்ஸ்ல வந்துட்டு சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு க்வெஸ்சன், அவருடைய ஃபாதர் யார், அதாவது அவருடைய தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்திவர்மன் தான் அவருடைய தந்தை, ஓகேவா? நம்ம உள்ள ஸ்லைட்ல இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா பெருசா அப்படின்றது கொடுத்துருக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அதனால ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு இப்பவே சொல்லிட்டு. இது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் நந்திவர்மன் 3 அப்படின்றது கேட்டிருந்தாங்க. இஸ் ஃபாதர் நேம் இஸ் நந்திவர்மன், ஓகேவா? மூன்றாம் நந்திவர்மன் அவர்களுடைய தந்தையின் பெயர் என்னன்னு கேட்டிருப்பாங்க. தந்திவர்மன் தான் அவருடைய தந்தையுடைய பெயர், ஓகேவா? மற்ற கிங்ஸ் பத்தி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இவங்களது ஏன் அப்படி கொடுத்துருக்கேன்னா இவங்களோட ஆட்சி காலமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அண்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அப்படின்றதால நான் உங்களுக்கு டைட்டில்ஸ்ல இந்த லேட்டர் பல்லவாஸ்லேயே வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் சிம்ம விஷ்ணு, அண்ட் இஸ் டைம் லைன் இஸ் பிட்வீன்
555 to 590 CE. Sima Vishnu is the founder of Pallavas dynasty after destroying the Kalabras. அதாவது முதல்ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு அப்படின்றவரை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? சிம்ம விஷ்ணுவோடைய ஆட்சி காலம் அப்படின்றது வந்துட்டு கிபி 555 to 590 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே பொது ஆண்டிற்கு பின்தாமா. ஓகேவா? சோ சிம்ம விஷ்ணு அப்படின்றவர் தான் வந்துட்டு பல்லவர்கள் வம்சத்தையே வந்துட்டு தோற்றுவிப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம விஷ்ணு தான் பல்லவர்களுடைய தோற்றுவிப்பாளர். ஓகேவா? அவர் யாரை அழிச்சிட்டு பல்லவாச வந்துட்டு மேல் நோக்கி நிறுத்தினாருன்னு பாத்தீங்கன்னா கலப்பிரர்கள். ஓகேவா? கலப்பிரர்களை அழிச்சிட்டு தான் வந்துட்டு பல்லவாச வந்துட்டு மேல் நோக்கி நிறுத்திருப்பார். பல்லவ டைனஸ்டியை கொண்டு வந்திருப்பார் கலப்பிரர்களை ஒழிச்சிட்டு தான். சரியா? சிம்ம விஷ்ணு அப்படின்றவர் தான் வந்துட்டு பல்லவ டைனஸ்டியோடைய ஃபவுண்டர். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்மா, கரெக்டா பாத்துக்கோங்க. சிம்ம விஷ்ணு யாருடைய பையன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சிம்மவர்மன். ஓகேவா? அவங்க அப்பா பேர் வந்துட்டு சிம்மவர்மன் டூ. இவரை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்காது. ஜஸ்ட் வந்துட்டு இவரோட ஃபாதர் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சிருக்கும். சிம்ம விஷ்ணுடைய தந்தை அப்படின்னு தான் வந்துட்டு சிம்மவர்மன் டூவை பத்தி கொடுத்துருப்பாங்க, இரண்டாம் சிம்மவர்மனை பத்தி. சோ இரண்டாம் சிம்மவர்மனுடைய ஆட்சி காலம் அப்படின்றது அரௌண்ட் கிட்டத்தட்ட 550 AD வரைக்கும் இருந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 550 AD வரைக்கும் இருந்திருக்கலாம் இரண்டாம் சிம்மவர்மனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிம்ம விஷ்ணுடைய தந்தை பெயர் அப்படின்றது வந்துட்டு சிம்மவர்மன் டூ. ஓகேவா? நெக்ஸ்ட், சிம்ம விஷ்ணுக்கு ஹியர் அ ஸ்பெஷல் நேம். த ஸ்பெஷல் நேம் ஆஃப் சிம்ம விஷ்ணு இஸ் அவனி சிம்மா. சிம்ம விஷ்ணுக்கு ஒரு சிறப்பு பெயர் அப்படின்றது வந்துட்டு இருந்ததுமா, என்ன சிறப்பு பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனி சிம்மா அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் அப்படின்றது சிம்ம விஷ்ணுக்கு இருந்தது. அவனி சிம்மா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா லயன் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்கம் அப்படின்ற மாதிரி பொருள் வரும். லயன் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்க மன்னர் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு அவரை சொல்லி புகழ்ந்துருப்பாங்க. ஓகேவா? லயன் கிங் அப்படின்றது அவனி சிம்மா அப்படின்னா வந்துட்டு பொருள். லயன் கிங் அப்படின்றது என்ன, சிங்கம் போன்ற ஒரு மன்னர் அப்படிதான் வந்துட்டு பொருள். ஓகேவா? அப்படிதான் மீனிங் வந்துட்டு சொல்லுவாங்க. த மீனிங் ஆஃப் அவனி சிம்மா இஸ் லயன் கிங். அதாவது சிங்கம் போன்று காட்சியளிப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சிம்ம விஷ்ணு வந்துட்டு புகழ்ந்துருப்பாங்க. அதான் அவனி சிம்மாக்கு மீனிங். ஸோ இது அவருடைய ஸ்பெஷல் நேம். ஓகேவா? நெக்ஸ்ட், சிம்ம விஷ்ணு அவையில ஒரு சமஸ்கிருத புலவர் வந்துட்டு இருந்திருப்பாங்கம்மா. அவர் பேர் வந்துட்டு பாரவி அப்படின்ற ஒரு சமஸ்கிருத புலவர் அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. ஓகேவா? அவங்க ஒரு சமஸ்கிருத புலவர் பாரவி அப்படின்றவங்க சிம்ம விஷ்ணுவோட அவையில இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு அவங்க எழுதினதான் வந்துட்டு கிருதர்ச்சுனியா அப்படின்ற ஒரு நாவல். ஓகேவா? கிருதர்ச்சுனியா அப்படின்ற நாவலை வந்துட்டு அவங்க தான் எழுதியிருப்பாங்க. பாரவி அப்படின்ற ஒரு சமஸ்கிருத புலவர் தான் கிருதர்ச்சுனியா அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருப்பாங்க, ஒரு புக் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? சோ பாரவி இஸ் எ கிரேட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ஹூ லிவ்ட் இன் த டைம் ஆஃப் சிம்ம விஷ்ணு. பாரவி ரோட் கிருதர்ச்சுனியா அண்ட் எபிக் இன் வர்சஸ். அதாவது அதான் ஒரு புக் மாதிரி எழுதியிருப்பாங்க, அது ஒரு காவியம் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஓகேவா? இதான் வந்துட்டு சிம்ம விஷ்ணுவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டீடைல்ஸ். ஓகேவா? ரொம்ப நிறைய கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் அவரை பத்தி வந்துட்டு சில ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா ஃபவுண்டர் அப்படின்றதால முக்கியமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா த சன் ஆஃப் சிம்ம விஷ்ணு. நெக்ஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் தி சன் ஆஃப் சிம்ம விஷ்ணு மகேந்திரவர்மன் 1. இஸ் டைம் லைன் இஸ் பிட்வீன் 590 to 630 BCE. சாரி, பிசிஇ இல்லாம ஏடி. ஓகேவா? 590 to 630 AD. அதாவது சிம்ம விஷ்ணுவோடைய மகனான மகேந்திரவர்ம பல்லவன், முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? அவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 590 to 630 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்கார். த கிரேட்னஸ் ஆஃப் பல்லவா கிங்டம், த கிரேட்டர் லீடர் ஆஃப் பல்லவா கிங்டம் இஸ் மகேந்திரவர்மன் 1. முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்றவர் வந்துட்டு பல்லவ ஆட்சியின் சிறப்பு பங்களிப்புக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்றவர் வந்துட்டு பல்லவ ஆட்சியின் சிறப்புக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஆட்சி காலத்துலதான் வந்துட்டு பல்லவாஸ் அப்படின்ற ஒரு டைனஸ்டி காஞ்சிபுரம் அப்படின்றது ரொம்ப உயர்ந்த சிறப்பா திகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், உங்க புக்ல ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் இருக்குன்னா அவரோட இயர்மா. ஓகேவா? ஏன்னா உங்களோட லோவர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய 6th ஸ்டாண்டர்ட் புக்லயும் வந்துட்டு இந்த டாபிக் இருக்கு. அது பாத்தீங்கன்னா 590 to 630 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? உங்க ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு 600 to 630 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டு புக்ஸ்லயும் வந்துட்டு வேற வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்ட்ரவர்ஷியலா நிறைய க்வெஸ்சன்ஸ் அப்படின்றது இருக்கும். அதுவும் கண்டிப்பா இயர்ஸ் கான்ட்ரவர்ஷியல் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பா ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம இப்படிப்பட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்து தான் டிக் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் அவரோட இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது வரைக்கும் மோஸ்ட்லி கேட்டதில்லை. ஓகேவா? சப்போஸ் இந்த பேப்பர்ல கேட்டாங்க, இனிமே வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல கேட்டாங்க, நம்ம
ஆப்ஷன்ஸ் போடுறது தான் பார்க்கறோம். ஏன்னா ஒரு புக்ல 590 ல இருந்து 613 அப்படினு கொடுத்திருக்காங்க அவரோட இயர். இன்னொரு புக்ல வந்துட்டு 600 டு 630 அப்படினு கான்ட்ரோவர்ஷியலா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதனால உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்துட்டு 600 டு 630 இருந்தா அதை கிளிக் பண்ணுங்க. இதே சப்போஸ் 590 டு 630 இருந்தா அதை டிக் பண்ணுங்க. ஓகேவா? இத நம்ம ஆப்ஷன்ஸ் போடுறது தான் போணும். எப்படி இருந்தாலும் வந்துட்டு சேம் ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷனுமே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க க்வெஸ்சன் பேப்பர்ல. அப்படின்னா வந்துட்டு நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு தான் வந்துட்டு அந்த கமிட்டி கிட்ட வந்துட்டு அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டு புக்ஸ்லயுமே வந்துட்டு ரெண்டு இயர் இருக்கு அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு இயர்ஸ் கான்ட்ரவர்ஷியலா இருக்கும் இல்லையா? சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெண்டு ஆன்சருமே சில சமயம் ஆப்ஷன்ல வந்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க க்வெஸ்சன் பேப்பர்ல, நாலு ஆப்ஷனுமே வந்துட்டு புக்ல வந்துட்டு வேற வேற இடத்துல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க கரெக்டா. சோ அப்படிலாம் இருக்கும்போது மோஸ்ட்லி நாலு ஆப்ஷன்ஸ் இருக்காது, டூ ஆப்ஷன்ஸ் வந்து புக்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால எக்ஸாம் முடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கமிட்டி கிட்ட என்ன எக்ஸாம் எழுதிருக்காங்களோ அந்த கமிட்டி கிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி புக்ல இருக்கிறத காட்டி எவிடென்டா காட்டி அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே, புக்ல இருந்துதான் வந்துட்டு மார்க்ஸ் அப்படின்றது வந்து அவார்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தடவை வந்துட்டு நடந்திருக்கு. சோ அதனால ஆப்ஷன்ஸ் பொறுத்து வந்துட்டு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இந்த க்வெஸ்சன் மட்டும் இயர்ஸ் கான்ட்ரவர்ஷியலா இருக்கு பாத்துக்கோங்க, ஆப்ஷன்ஸ் வச்சுதான் நம்ம போகணும். ஓகேவா? Next, Mahendra Varma Pallavan. Mahendra Varman I was a follower of Jainism in early part of this rule. He converted to Saivism from Jainism by the Saivid saint Appar. Appar is also called as Thirunavukarasar. And the name Appar was given to Thirunavukarasar by Thirunyana Sambandar, which is your extra point. It is not in your book. மகேந்திரவர்மன், அதாவது முதலா மகேந்திரவர்ம பல்லவன் அப்படின்றவர் வந்துட்டு முதல்ல அவர் வந்துட்டு சமண சமயத்தை தான் வந்துட்டு பின்பற்றிருக்காரு. ஓகேவா? முதல்ல அவர் வந்துட்டு சமண சமயத்தை தான் பின்பற்றிருக்காரு. அதுக்கப்புறம் அவரை சமணத்துல இருந்து சைவத்திற்கு யார் மாத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பர் அப்படின்ற திருநாவுக்கரசர் தான் வந்துட்டு அவரை சமணத்துல இருந்து சைவத்திற்கு மாத்துவார். ஓகேவா? அப்பர் அப்படின்னு சொல்லப்படுற திருநாவுக்கரசர் தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா சைவ சமயத்துக்கு வந்துட்டு மாத்துவார். சமணத்துல இருந்து சைவ சமயத்திற்கு மாத்துவார். இன்னொன்னு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னன்னா திருநாவுக்கரசருக்கு அப்பர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா, இது யார் கொடுத்திருப்பான்னு பாக்குறீங்க? திருநாவுக்கரசருக்கு அப்பர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா, அது யார் கொடுத்திருப்பான்னா திருஞான சம்பந்தர் தான் கொடுத்திருப்பார். ஓகேவா? இது ஆக்சுவலி உங்க ஹிஸ்டரி இல்ல, பட் ஆனாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, அதனால வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். சோ திருஞான சம்பந்தர் தான் திருநாவுக்கரசருக்கு அப்பர் அப்படின்ற ஒரு பேர் சூட்டியிருப்பார். ஓகேவா? சோ நெக்ஸ்ட், மகேந்திரவர்மன் ஒன் வாஸ் இன்ட்ரடக்டர் ஆஃப் ராக்கர் டெம்பிள்ஸ். அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்றவர், இட் கவர்ஸ் இன் யுவர் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் டாபிக். ஓகேவா? முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்றவர் தான் பாறை குடைவரை கோவில வந்துட்டு கட்ட தொடங்கியிருப்பார். ஓகேவா? பாறையிலேயே வந்துட்டு அதாவது மலைகள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பாறையே வந்துட்டு ஒரு மலை மாதிரி பெருசா இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு கல்லு மண் பிரிக்ஸ் மோட்டார் அதெல்லாம் யூஸ் பண்ணாம அந்த பாறையை அந்த மலையை குடைஞ்சு கட்டியிருப்பாங்க. ஓகேவா? அவ்வளவு கலைநயம் மிக்க ஒரு அரசரா தான் வந்துட்டு முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்றவர் திகழ்ந்திருக்கார். ஓகேவா? பாறைய கையாலேயே வந்துட்டு குடைஞ்சு கட்டுறதா வந்துட்டு பாறை குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க, ராக்கர் டெம்பிள்ஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? அதை முதல் முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் தான். அவர் கோவில்கள் அப்படின்றது நல்லா கட்டியிருப்பார். ஓகேவா? அதுல மலைகளை குடைஞ்சு குடைஞ்ச கோவில்கள் அப்படின்றது வந்துட்டு நல்லா கட்டியிருப்பார். சோ அதனால அவருக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் தான் சேட்டக்காரி அப்படின்ற ஒரு பேர். ஓகேவா? சேட்டக்காரி அப்படின்ற ஒரு பெயர். நான் சில சமயம் என்னன்னா வந்துட்டு ஸ்பெஷல் நேம்ஸ் அப்படின்றது இருக்குமா, அது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்ட்டு உங்க புக்ஸ்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸ்பெஷல் நேம்ஸ் சிறப்பு பெயர்கள் அப்படின்றத புக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அதோட காரணம் அப்படின்றது வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் அதுக்கு நான் காரணமும் சொல்றேன், அதோட ஸ்பெஷல் நேமும் சொல்லியிருக்கேன். சோ ரிலேட் பண்ணி, ஏன்னா நீங்க புக்ல காரணங்கள் வந்துட்டு தனியா இருக்கும், ஸ்பெஷல் நேம்ஸ் அப்படின்றது தனியா கொடுத்திருப்பாங்க. நீங்க அதை ரிலேட் பண்ணி படிக்கிறது கஷ்டமா இருக்கும்ன்றதுக்காக கரெக்டா அப்படியே உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் நேமோட அந்த காரணங்களும் போட்டிருக்கேன், கரெக்டா பாத்துட்டே வாங்க. அவர் வந்துட்டு டெம்பிள்ஸ் அப்படின்றது நல்லா பில்ட் பண்ணுவார் அப்படின்றதுக்காக தான் அவருக்கு செட்டக்காரி அப்படின்ற ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? குறிப்பிட்டு சொல்லணும்னா பாறை குடைவரை கோவில், ராக்கெட் டெம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு த ஃபேமஸ் மியூசிஷியன் ருத்ராச்சாரியா லிவ்ட் இன் மகேந்திரவர்மன் ஒன்ஸ் டைம் பீரியட். ரொம்ப புகழ்பெற்ற இசைக்கலைஞர் அப்படின்னு சொல்லப்படுற ருத்ராச்சாரியார் அப்படின்றவர் வந்துட்டு முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருக்கார். சரியா? ருத்ராச்சாரியா அப்படின்ற ஒரு இசைக்கலைஞர் பத்தி தான் சொல்றோம். The Mandakapatta inscription, which is in Vizhuppuram district, tells about Mahendravarman one as Vichitra Chitta, because he would have built shrine to Brahma, Ishvara, Vishnu, was made without using brick, timber, mortar and metal. அதாவது என்ன சொல்றோம்னா மண்டகப்பட்டு அப்படின்ற ஒரு கல்வெட்டு இருக்குமா? ஓகேவா? இது இட் கவர்ஸ் இன் யுவர் இன்ஸ்கிரிப்ஷன் டாபிக், அதாவது கல்வெட்டுகள்ல வந்துட்டு இது கவர் ஆகும்.
இட் கவர்ஸ் இன் இன்ஸ்கிரிப்ஷன் டாபிக். கல்வெட்டுகள்ல கவர் ஆகும். மண்டகப்பட்டு அப்படின்ற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், அது எங்க இருக்குன்னா, மண்டகப்பட்டு அப்படின்றது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகேவா? விழுப்புரம் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் மண்டகப்பட்டு அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. மண்டகப்பட்டுலயும் வந்துட்டு மகேந்திரவர்மன் என்ன பண்ணிருப்பாருன்னா, அதாவது முதலா மகேந்திரவர்மன் குடைவரை கோவில்கள் கட்டியிருப்பார். அங்கேயே வந்துட்டு ஒரு கல்வெட்டும் வந்துட்டு வச்சிருப்பார். ஓகேவா? மண்டகப்பட்டு குடைவரை கோவில் பக்கத்துலயே மண்டகப்பட்டு கல்வெட்டும் அப்படின்றது இருக்கும். அந்த மண்டகப்பட்டு கல்வெட்டுல முதலா மகேந்திரவர்மனை என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, விசித்திர சித்தா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகேவா? விசித்திர சித்தா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. விசித்திர சித்தன் அப்படின்ற ஒரு பேரை வந்துட்டு கொடுத்திருப்பாங்க மகேந்திரவர்மனுக்கு, முதலாம் மகேந்திரவர்மனுக்கு. ஏன் அப்படின்ற பேர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, அவர் வந்துட்டு பிரம்மா விஷ்ணு அப்புறம் சிவன், அதாவது பிரம்மா ஈஸ்வரா விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்லமா மும்மூர்த்திகள் அப்படின்ற, அவங்களுக்கு குடைவரை கோவில் அப்படின்றது கட்டியிருக்காரு. எப்படின்னா, வெறும் மலையை கொடைஞ்சே குடைவரை கோவில்கள் கட்டியிருப்பாரு. இந்த பிரிக்ஸ், டிம்பர், இந்த மெட்டல் மோட்டார் அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே பயன்படுத்தாம கட்டியிருப்பார். அதனால தான் அந்த மண்டகப்பட்டு குடைவரை கோவில் பக்கத்துல அந்த மண்டகப்பட்டு கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ல மகேந்திரவர்மன் ஒன், முதலாம் மகேந்திரவர்மனை விசித்திர சித்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இது உங்களுடைய க்வெஸ்சன் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்காங்கம்மா. ஓகேவா? எந்த இன்ஸ்கிரிப்ஷன் மண்டகப்பட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம்ல இருக்கு. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் யார பத்தி சொல்லுதுன்னு கேட்டிருப்பாங்க. முதலாம் மகேந்திரவர்மனை பத்தி சொல்லிருக்கு, ஆனா விசித்திர சித்தன் அப்படின்ட்டு அவரை புகழ்ந்து பேசிருக்கு. ஓகேவா? பாத்துக்கோங்க. உங்க புக்ல ஏதாவது லைன் பை லைன் கரெக்டா இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க ஆர்டர்ல. ஓகேவா? நான் ஆர்டர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதனால கரெக்டா உன்னிப்பா கவனிச்சுக்கோங்கம்மா. நெக்ஸ்ட், மகேந்திரவர்மன் ஒன் ரோட் அ புக் கால் தஸ் தக்ஷிண சித்திரம் விச் இஸ் தி காம்பிலேஷன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா பெயிண்டிங்ஸ். அதாவது மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு புக் வந்துட்டு எழுதியிருப்பாருமா, அதுல என்னன்னா தக்ஷிண சித்திரம் அப்படின்றதா வந்துட்டு அதோட பேர். ஓகேவா? தக்ஷிண சித்திரம் அப்படின்றதா அதோட பெயர். அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தென்னிந்திய ஓவியங்கள். ஓகேவா? தென்னிந்தியாவின் ஓவியங்கள் தான் வந்துட்டு அந்த புக்ல அவர் வரைஞ்சிருப்பார். அந்த தென்னிந்தியாவின் ஓவியங்கள், நிறைய புகழ்பெற்ற ஓவியங்கள்லாம் ஒரு புத்தகத்துல அவர் வரைஞ்சு வெளியிட்டிருப்பார். அதான் வந்துட்டு தக்ஷிண சித்திரம் அப்படின்றது. சோ பெயிண்டிங்லயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் தோன்றிய ஒரு புக் அப்படின்னா வந்துட்டு தக்ஷிண சித்திரம் சொல்லலாம். ஓவியத்திலேயே முதல் முதல்ல தோன்றிய புக் அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா, தக்ஷிண சித்திரம் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இது யார் எழுதுனதுன்னு பாத்தீங்கன்னா, மகேந்திரவர்மன் ஒன், முதலாம் மகேந்திரவர்மன் தான் எழுதியிருப்பார். சோ அவர் ஓவியம் தீட்டுவதிலும் வந்துட்டு ரொம்பவே வல்லவராக திகழ்ந்திருப்பார். ஓகேவா? அவரோட பெயிண்டிங்ஸும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பெயிண்டிங்கும் வந்துட்டு நல்லா பண்ணக்கூடிய ஒரு மன்னர் தான் முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்றவர். அதனால இ காட் அ ஸ்பெஷல் நேம் நேம் கால்ட் அஸ் சித்திரக்கார புலி. சித்திரக்கார புலி இஸ் ஸ்பெஷல் நேம் ஃபார் இஸ் ஆர்ட் இன் பெயிண்டிங்ஸ், ஃபார் இஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் பெயிண்டிங்ஸ். அதனால பெயிண்டிங்ஸ்ல, ஓவிய கலையில அவர் வல்லுநராக இருக்கிறதுக்காக, அப்புறம் இந்த புக்லாம் எழுதியிருக்காரு இல்லையா தக்ஷிண சித்திரம் அப்படின்னு, தென்னிந்தியாவின் ஓவியங்கள் நான் முக்கியமான ஓவியங்கள்லாம் தீட்டியிருக்காரு இல்லையா அந்த புக்ல, அதனால அவருக்கு ஒரு சிறப்பு பேர் வந்துட்டு கொடுத்துருப்பாங்கம்மா. என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா, சித்திரக்கார புலி. சித்திரக்கார புலி அப்படின்ற ஒரு சிறப்பு பேர் வந்துட்டு அவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், மகேந்திரவர்மன் ஒன் ரோட் அ சான்ஸ்கிரிட் பிளே, அ சான்ஸ்கிரிட் டிராமா நேம்ட் அஸ் மத்த விலாச பிரஹசனம். இட்ஸ் அ சான்ஸ்கிரிட் டிராமா நேம்ட் அஸ் மத்த விலாச பிரஹசனம். முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு சமஸ்கிருத நாடக நூலை வந்துட்டு எழுதியிருப்பாருமா. ஓகேவா? ஒரு சமஸ்கிருத நாடக நூலை எழுதியிருப்பாரு. அதுக்கு என்ன பெயர்னு பாத்தீங்கன்னா, மத்த விலாச பிரஹசனம் அப்படின்றதா வந்துட்டு அதோடைய பெயர். ஓகேவா? மத்த விலாச பிரஹசனம். இட் கவர்ஸ் இன் யுவர் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அதாவது உங்களுடைய நூலாசிரியர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டாபிக்ல இது கவர் ஆகும், அந்த சப் டாபிக்ல கவர் ஆகும். சோ உங்களுக்கு ஒரு மன்னரை பத்தி கரெக்டா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துறேன், நீங்க ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். சோ மத்த விலாச பிரஹசனம் இஸ் அ சான்ஸ்கிரிட் பிளே. ஓகேவா? நெக்ஸ்ட், ஹி ஆல்சோ பிளேஸ் அ வீணா நேம்ஸ் பரிவர்த்தினி, அதாவது பரிவாத்தினி அப்படின்ற ஒரு வீணையை வீட்டுவதிலும் அவர் வல்லவராக திகழ்ந்திருக்கிறார். ஓகேவா? பரிவாத்தினி அப்படின்ற ஒரு வீணையை வீட்டுவதிலும் அவர் வல்லவராக திகழ்ந்திருக்கிறார். ஓகேவா? அந்த வீணையோட பெயர் தான் வந்துட்டு பரிவர்த்தினி அப்படின்ற பெயர்மா. ஓகேவா? அதனால அவர் வீணை தீட்டுவது, அதாவது வீணை வாசிப்பதிலும் வந்துட்டு வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதாவது இசையிலையும் வந்துட்டு அவர் ஒரு வல்லவராக திகழ்ந்திருக்கிறார் அப்படின்றத நாம இதுல இருந்து எடுத்துக்கலாம். அதனால ஹி காட் அ ஸ்பெஷல் நேம் ஃபார் ஹிஸ் மியூசிக்கல் ஒர்க், சங்கீரண ஜாதி இஸ் ஹிஸ் ஸ்பெஷல் நேம். அவருடைய இதனால, அவர் அந்த வீணை வாசிப்பதில் வல்லவராக இருக்கிறார் அப்படின்ற சொன்ன இல்லையா, அதனால அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சங்கீரண ஜாதி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் தான். ஓகேவா? சங்கீரண ஜாதி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் கொடுத்திருப்பாங்க. பல்லவர்கள் பத்தி பாத்தீங்கன்னா, அதாவது சவுத் இந்தியா கிங்டம்ஸ், தென்னிந்திய அரசுகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய புக்ஸ்ல கொடுத்திருப்பாங்கம்மா. எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு புக் இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு குப்தாஸ் படிக்கும் போதே சொல்லியிருப்பேன், அரபியலும் இந்திய பண்பாடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுல வந்து அந்த புக் தமிழ்ல தான் இருக்கு. அந்த புக்ல இருந்தும் வந்துட்டு உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா?
சோ சங்கிரண ஜாதி அப்படின்றது அவருடைய சிறப்பு பெயர். அவருக்கு மியூசிக்கல் ஒர்க்கால இந்த பெயர் அப்படின்றது வந்துட்டு கிடைச்சது. He also got another special name named as Gunabaran. அவருக்கு இன்னொரு ஒரு சிறப்பு பெயரும் இருக்குமா என்னன்னு பாத்தீங்கன்னா குணபாரன் அப்படின்ற ஒரு பேர். நல்ல குணங்களை உடையவர் அப்படின்றதுக்காக வந்துட்டு குணபாரன் அப்படின்ற ஒரு பெயரும் வந்துட்டு அவருக்கு மகேந்திரவர்மன் வன் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, குணபாரன் அப்படின்ற ஒரு பெயரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த சாலுக்கா கிங் புலிகேசி டூ டிஃபீட்டட் மகேந்திரவர்மன் இன் த பேட்டில் ஆஃப் புல்லலூர் Pulalur, which takes and he took over Venji. Venji is called as Tanjavur. Venji is a small place near Tanjavur. Okay, va? So next Mahendra Varman. Okay, va? Mahendra Varman ay thorkadithavar vandette Chalukya arasar irandam Pulikesi. இரண்டாம் புலிகேசி அப்படின்றவர் மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டின் வடக்கில் பெரும் பகுதியான வெங்கியை கைப்பற்றியதாக தெரிகிறது. ஓகேவா, இரண்டாம் புலிகேசி அப்படின்றவர் வந்துட்டு மகேந்திரவர்மனை டிஃபீட் பண்ணி மகேந்திரவர்மனை வீழ்த்தி வடக்குல வந்துட்டு பல்லவர்களுடைய டைனஸ்டியில பல்லவர்களுடைய வம்சத்துல வடக்கில் பெரும் பகுதி அப்படின்றது வெங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்கி அப்படின்றது தஞ்சாவூர் கிட்ட இருக்குமா. ஓகேவா, வெங்கி அப்படின்றது வந்துட்டு தஞ்சாவூர் கிட்ட இருக்கு. வெங்கி அப்படின்ற பகுதியை வந்துட்டு கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த போருக்கு பேரு புல்லலூர் போர் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஓகேவா, புல்லலூர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க, புல்லலூர் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லலூர் அப்படின்றதும் வந்துட்டு தஞ்சாவூர் பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, புல்லலூர் பேட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜாலுக்காஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம், அதுலயும் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது பல்லவாஸ் டாபிக்ல தான் வரும். ஓகே, அதுலயும் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது பல்லவாஸ் டாபிக்ல தான் வரும். ஓகே, ஓகேவா. உங்களுக்கு புலிகேசி டூ அப்படின்றது வந்துட்டு ஒரு சாலுக்க மன்னன் தான், சாலுக்க அரசர் தான் வந்துட்டு இரண்டாம் புலிகேசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவரு தான் வந்துட்டு பேட்டில் ஆஃப் புல்லலூர் புல்லலூர் போர்ல என்ன பண்ணிருப்பாருன்னா முதலாம் மகேந்திரவர்மனை டிஃபீட் பண்ணி வெங்கி அப்படின்ற ஒரு பகுதியை வந்துட்டு கைப்பற்றியிருப்பார். ஓகேவா, வெங்கி அப்படின்றது தஞ்சாவூர் கிட்ட இருக்குன்னு சொன்னா இல்லையா, வெங்கி அப்படின்ற ஒரு பகுதியை கைப்பற்றியிருப்பார். ஓகேவா, இதுல மகேந்திரவர்மன் வன் முதலா மகேந்திரவர்மன் அப்படின்றவர் வந்துட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கார். ஓகேவா, நெக்ஸ்ட் முதலாம் மகேந்திரவர்மனுடைய பையன் அதாவது மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். மகேந்திரவர்மன் வன் சன் நேம் இஸ் நரசிம்மவர்மன் வன். சோ நெக்ஸ்ட் நாம வந்துட்டு நரசிம்மவர்மன் வன் பத்தி தான் பார்ப்போம். So Narasimhavarman 1, who is the son of Mahendravarman 1, the timeline of Narasimhavarman 1 will be 632-668 AD. Okay, va? முதலாம் நரசிம்மவர்மன் அவருடைய காலகட்டம் அப்படின்றது வந்துட்டு கிபி 630ல இருந்து 668. இவர் வந்துட்டு முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன். ஓகேவா, முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்றவர் வந்துட்டு புல்லலூர் போர்ல இரண்டாம் புலிகேசி கிட்ட தோத்து போனார் இல்லையா. சோ அவங்க அப்பாவை தோக்கடிச்ச புலிகேசியை வந்துட்டு நான் இவர் தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த போருக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவார்னா முதல்ல ஆட்சிக்கு வந்தோடனே வந்துட்டு கையோட கையா புலிகேசி மன்னனை வந்துட்டு தோக்கடிப்பார். அதான் வந்துட்டு நம்ம மணிமங்கலம் போர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, தட் இஸ் கால்ட் இஸ் பேட்டில் ஆஃப் மணிமங்கலம். So in Battle of Manimangalam, he would have captured Vadapi. That is, Vadapi was the capital of Chalukyas. He killed Pulikesi too, which is mentioned in Kuram copper plates. ஸோ என்னன்னா மணிமங்கலம் போர் அப்படின்றது வந்துட்டு நடக்குமா சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் யாருக்கும் யாருக்கும் இடையே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கிய மன்னனான இரண்டாம் புலிகேசிக்கும் நெக்ஸ்ட் பல்லவ மன்னனான முதலாம் நரசிம்மவர்மனுக்கும் இடையே நடக்கிறதா மணிமங்கலம் போர் அப்படின்றது. ஓகேவா, சாளுக்கியருடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படுறது வதாபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வாதாபி அப்படின்னு சொல்லுவாங்க. வாதாபியை வந்துட்டு படாமி அப்படின்னும் இன்னொரு பேர் சொல்லி அழைப்பாங்க. இது நம்ம சாளுக்காஸ் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்க வந்துட்டு ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, முக்கியம் இது பல்லவாசுல இருக்கதால. வாதாபியை தலைநகரமாக கொண்டதான் வந்துட்டு சாளுக்கியர்களுடைய வம்சம் அப்படின்றது. ஓகேவா, சோ என்ன பண்ணிருப்பாருன்னா நரசிம்மவர்மன் வன் வந்துட்டு வாதாபியையும் புடிச்சிட்டு இருப்பாரு, இரண்டாம் புலிகேசியும் வந்துட்டு கொண்டுடுவார். ஓகேவா, இரண்டாம் புலிகேசியும் வந்துட்டு கொண்டுட்டு இருப்பாரு, இரண்டாம் புலிகேசியும் வந்துட்டு கொண்டுட்டு இருப்பாரு, வாதாபியையும் கைப்பற்றிட்டு இருப்பார். ஓகேவா, யூ ஹவ் கேப்சர்ட் வடபி அண்ட் த கேபிட்டல் ஆஃப் சாளுக்கியாஸ் அண்ட் ஆல்சோ ஹவ் கில்ட் புலிகேசி டூ விச் இஸ் மென்ஷன்ட் இன் குரம் காப்பர் பிளேட்ஸ். சோ இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்திருக்கு, மணிமங்கலம் போர் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா குரம் பட்டயம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இட் கவர்ஸ் இன்னொரு இன்ஸ்கிரிப்ஷன் டாபிக், கல்வெட்டுகள்ல வரும். ஓகேவா, குரம் பட்டயம் அப்படின்ற ஒரு பட்டயம் இருக்கு, அதாவது குரம் இன்ஸ்கிரிப்ஷன், குரம் காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரம் காப்பர் பிளேட்ஸ்ல தான் நம்ம வந்துட்டு இந்த மணிமங்கலம் போர் நடந்துட்டதை பத்தி தெரிஞ்சிருக்கோம். ஓகேவா, மணிமங்கலம் போர் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்றதே வந்துட்டு குரம் காப்பர் பிளேட்ஸ், குரம் கல்வெட்டுகள் மூலியமா தான் நம்மளுக்கு வந்துட்டு தெரிய வந்திருக்கும். சரியா, ஸோ
இந்த மாதிரி நரசிம்மவர்மன் 1 வந்துட்டு என்ன பண்ணிருப்பான்னா வடப்பிய வந்துட்டு கைப்பற்றிட்டார் இல்லையா அதனால இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு ஓகேவா என்ன சிறப்பு பெயர்னு பாத்தீங்கன்னா வாதாபி கொண்டான் அப்படிங்கற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு ஓகேவா which covers in your title subject since because he captured vadapi the capital of chalukyas he got a special name named as வட்டப்பி கொண்டான் ஓகேவா உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் வட்டப்பி கொண்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் தமிழ்லயும் வாதாபி கொண்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ப்ரொனன்சியேஷன் வேணா மாறுமா பட் வந்துட்டு உங்களுக்கு அந்த வேர்ட் அப்படின்றது சேம் தான் வட்டப்பி அப்படின்றது சேம் தான் ஓகேவா சோ இது வந்துட்டு மணிமங்கலம் போ நரசிம்மவர்மன் முதல் முதல்ல இதான் பண்ணிருப்பார் ஆட்சிக்கு வந்தோடனே வந்துட்டு புலிகேசியை வீழ்த்திருப்பார் புலிகேசி 2 நெக்ஸ்ட் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு இந்த மணிமங்கலம் போர்ல ரொம்பவே துணையா இருந்தவர் யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய ஒரு ஆர்மி ஜெனரல் சேனாதிபதி அப்படின்னு வந்துட்டு அவரை சொல்லலாம் அவர் பேர் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா பரஞ்சோதி ஓகேவா பரஞ்சோதிய வந்துட்டு சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஓகேவாமா பரஞ்சோதிய சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க சிறு தொண்டர் அப்படின்றவர் அதாவது பரஞ்சோதி அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர் சோ இந்த மணிமங்கலம் போருடைய வெற்றிக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாருன்னா அவரு இந்த மாதிரி வந்துட்டு இனிமே நான் போர்கள் எல்லாம் ஈடுபட மாட்டேன் இனிமே வந்துட்டு நான் சிவனுடைய பக்தரா ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய பக்தரா வந்துட்டு ஆயிடுவார் இதுதான் வந்துட்டு நடக்கும் இத பெரிய புராணம்லயும் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த மணிமங்கலம் போருக்கு அப்புறம் வெற்றி அப்படின்றது கிடைச்சிருச்சு இல்லையா இவருடைய உறுதுணையாலதான் வந்துட்டு முதலாம் நரசிம்மவர்மனுக்கு மணிமங்கலம் போர்ல வெற்றி அப்படின்றது வந்துட்டு கிடைக்கும் சோ இந்த பேட்டில்ல வெற்றி கண்டதுக்கு அப்புறம் பரஞ்சோதி அப்படின்ற சிறு தொண்டர் அப்படின்றவர் என்ன சொல்றாரு முதலாம் நரசிம்மவர்மன் மன்னன் கிட்ட இந்த மாதிரி நான் இனிமே சிவன் பக்தன் ஆக போறேன் அதனால வந்துட்டு நிறைய கோவில்களுக்கு எல்லாம் வந்துட்டு பயணம் மேற்கொள்ளணும் இனிமே என்னால வந்துட்டு போர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்வாரு அதை முதலாம் நரசிம்மவர்மனும் ஏத்துப்பாரு இனிமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ இதுக்கப்புறம் வந்துட்டு பரஞ்சோதி அப்படின்றவர் அதாவது சிறு தொண்டர் அப்படின்றவர் 63 நாயன்மார்கள் ஒருத்தரா இருந்து சிவனை போற்றி வந்துட்டு பாடல்கள் பாடுறது அந்த மாதிரி சிவபக்தனா ஆயிடுவார் ஓகேவா இதுல இந்த குறிப்பு வந்துட்டு உங்களுக்கு எங்க இருக்குன்னு எங்க சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம்ல சொல்லிருக்காங்கம்மா ஓகேவா பெரிய புராணம் அப்படின்றது சேக்கிழார் எழுதுனது இது நம்ம சோலாஸ் பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க யார் எழுதினாங்கன்னு சேக்கிழார் அப்படின்றவர் தான் பெரிய புராணம் எழுதியிருப்பார் சோ நரசிம்மவர்மன் ஒன்ஸ் ஆர்மி ஜெனரல் வாஸ் நோன் அஸ் பரஞ்சோதி இஸ் ஆல்சோ பாப்புலர்லி நோன் அஸ் சிறு தொண்டர் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த 16 நாயன்மார்ஸ் ஆஃப்டர் த விக்டரி ஹி ஹேட் அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அண்ட் டிவோட்டட் ஹிம்செல்ஃப் டு லார்ட் சிவா திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் மென்ஷன்ட் இன் தி எபிக் பெரிய புராணம் விச் இஸ் ரிட்டன் பை சேக்கிழார் ஓகேவா இதான் வந்துட்டு முதலாம் நரசிம்மவர்மனுடைய ஒரு மிகப்பெரிய விக்டரி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வடப்பி கொண்டான் அப்படின்ற சிறப்பு பெயரை தவிர இன்னொரு ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு மாமல்லன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு அது ஏன் மாமல்லன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் அப்படின்னு சொல்றோம் இல்லாம இப்ப வந்துட்டு மகாபலிபுரம் அப்படின்ற மாதிரி அழைக்கிறாங்க முன்னாடி அப்போ இருந்த காலத்துல வந்துட்டு நரசிம்மவர்மன் வந்த காலத்துல வந்துட்டு அதை மாமல்லபுரம் தான் சொல்லுவாங்க மாமல்லபுரத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் தான் இது உங்களோட ப்ரீவியஸா குவெஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்கம்மா ஓகேவா மாமல்லபுரம் அதாவது மகாபலிபுரம் அதை வந்துட்டு தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் தான் அதனால்தான் அவருக்கு மாமல்லன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் வந்துட்டு கிடைச்சிருக்கு ஓகேவா இது உங்களோட ப்ரீவியஸா குவெஸ்டின்ஸ் So, Narasimhavarman 1 is the founder of Mahabalipuram or which is anciently known as Mamallapuram. So, he is also called, special name called as Mamallan. So, he got a special name named as Mamallan. Okay, va? அப்புறம் மகாபலிபுரம் சொல்றோம் இல்லாம இப்போ மகாபலிபுரம் சொல்லுவோம் அப்ப மாமல்லபுரம் இருந்தது மாமல்லபுரத்துக்கு வந்துட்டு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் அப்படின்றது வந்துட்டு கொடுத்திருப்பாங்க உலக பாரம்பரிய தடம் அப்படின்ற மாதிரி அந்த உலக பாரம்பரிய இடம் அப்படின்றது எப்ப கொடுத்திருப்பாங்கன்னா 1954 வந்துட்டு கொடுத்திருப்பாங்க ஓகேவா மாமல்லபுரம் வுட் ஹவ் காட் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் அவார்ட் இன் த இயர் 1954 ஓகேவா இது இம்பார்ட்டன்ட் குவெஸ்டின் நிறைய யுனைடெட் சைட்ஸ் ஹெரிடேஜ் சைட்ஸ் அப்படின்றது வந்துட்டு யுனெஸ்கோ கொடுத்துட்டே இருப்பாங்க அது என்னென்னு கரெக்டா பாத்துக்கோங்க இதுக்கு முன்னாடியும் நான் வந்துட்டு குப்தாஸ் பார்க்கும்போது வந்துட்டு சில சொல்லியிருப்பேன் இதுலயும் பாத்துக்கோங்க ஓகேவா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு 1954 கொடுத்துருக்காங்கம்மா ஓகேவா மாமல்லபுரத்துக்கு நெக்ஸ்ட்
இப்ப மகேந்திரவர்மன் ஒன் பத்தி டிஸ்கஸ் பண்ணும் போது நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்துட்டு ராக்கர் டெம்பிள்ஸ் அப்படின்றது அவர் தான் ஃபவுண்ட் பண்ணார், அதாவது பாறை குடைவரை கோவில் அப்படின்றது அவர் தான் ஃபவுண்ட் பண்ணார் சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி முதலாம் ஒவ்வொரு மன்னருக்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மை அப்படின்றது இருக்குமா பல்லவர்கள்ல. முதலாம் நரசிம்மவர்மன் வந்துட்டு என்ன பண்ணிருப்பார்னா ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்றத வந்துட்டு ஈட்டுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒற்றைக்கல் ரதங்களும் சிறப்பு மண்டபங்களும் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு வச்சிருப்பார். ஓகேவா, ஒற்றைக்கல் ரதங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா நரசிம்மவர்மன் ஒன் இஸ் ஃபேமஸ் ஃபார் மேக்கிங் மோனோலித்திக் ரதாஸ் அண்ட் ஸ்கல்ப்சுரல் மண்டபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இஸ் ஸ்டைல் இஸ் நோன் அஸ் மாமல்லன் ஸ்டைல். ஓகேவா, மோனோலித்திக் ரதம் அப்படின்றது வந்துட்டு ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கல்னால் ஆன ரதங்கள் அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு ஸ்கல்ப்சுரல் மண்டபா சிறப்பு மண்டபங்கள் சிற்ப மண்டபங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்பங்கள் தீட்டுவதிலும் வல்லவராக திகழ்ந்தவர் தான் முதலாம் நரசிம்மவர்மன் அப்படின்ற. ஸோ முதலாம் நரசிம்மவர்மனுடைய பாணியை வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவருடைய சிறப்பு பெயரான மாமல்லன் அப்படின்றத சொல்லியே மாமல்லன் பாணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நரசிம்மவர்மன் ஒன் ஸ்டைல் இஸ் கால்ட் இஸ் மாமல்லன் ஸ்டைல். ஓகேவா, மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் உங்களுடைய ப்ரீவியஸா க்வெஸ்சன்ஸ்ல கேட்டிருக்காங்க, மோனோலித்திக் ரதாஸ் இஸ் மேட் இன் விச் ஸ்டைல், மாமல்லன் ஸ்டைல் அப்படின்றது, இல்லைனா அந்த மன்னருடைய ஆர் தே வுட் ஹவ் ஆஸ்க் த கிங்ஸ் நேம் அஸ் நரசிம்மவர்மன் ஒன். ஓகேவா, என் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்றது வந்துட்டு யாருடைய பாணியில் அமைந்தது அப்படின்னா மாமல்லனுடைய பாணி. அப்படிலாம் சில சமயம் மாமல்லன் அப்படின்ற ஆப்ஷன் இல்லைன்னா வந்துட்டு நரசிம்மவர்மன் ஒன் முதலாம் நரசிம்மவர்மன் கிங்ஸோட பேரை கொடுத்துருவாங்க. ஓகேவா, மன்னர்களுடைய பேரை கொடுத்துருவாங்க, மகேந்திரவர்மனா நந்திவர்மனா முதலாம் நரசிம்மவர்மனா அப்படின்ற மாதிரி. ஸோ முதலாம் நரசிம்மவர்மனுடைய பாணி தான் ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அவர் பண்ணதுலேயே வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஐந்து ரதங்கள் இருக்குமா, அதை வந்துட்டு பஞ்ச பாண்டவ ரதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் கால்ட் இஸ் பஞ்ச பாண்டவ ரதாஸ், அதாவது பஞ்ச பாண்டவ ரதங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது உங்களோட எத்திக்ஸ் புக்கில் வந்துட்டு கவர் ஆகியிருக்கும். நான் சொல்கிறேன் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும்னு, ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபோ மட்டும் கொடுக்குறேன் என்னென்ன புக்கில் வந்திருக்குன்ட்டு. ஸோ பஞ்ச பாண்டவ ரதங்கள் அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதில் பஞ்ச பாண்டவ ரதங்களில் திரௌபதி ரதம்னு ஒன்று இருக்கும், அர்ஜுன ரதம், பீம ரதம், தர்மராஜ ரதம், நெக்ஸ்ட் நகுலன் மற்றும் சகாதேவன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே ரதமா வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா, நகுலன் அண்ட் சகாதேவன் ரெண்டு பேருக்குமே சேர்த்து ஒரே ரதமா வச்சிருப்பாங்கம்மா. ஓகேவா, நகுலனுக்கு தனி சகாதேவனுக்கு தனி ரதம்லாம் இல்லை, ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு ரதம் வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப கலைநயமிக்க ரதம் அப்படின்ட்டு எது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரல் ரதம் அப்படின்ட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சுல அர்ஜுனருடைய ரதம் தான். ஓகேவா, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்றது, ஐ மீன் ஆர்கிடெக்சர் ஆர்ட் அப்படின்றது ஓவியக்கலை அப்படின்றது வந்துட்டு அர்ஜுனருடைய ரதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓவியக்கலை அப்படின்றது பெயிண்டிங்ஸ் அப்படின்றது நிறைய ஆர்ட் அப்படியே ஸ்கிரிப்சர்ஸ் அந்த சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சிருப்பாங்கம்மா அந்த ரதத்துல, பாக்குறதுக்கே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அர்ஜுனருடைய ரதத்தை. ஓகேவா, ஆர்ட் அப்படின்றது ஓவியக்கலை சிற்பம் ஸ்கல்ப்சர் அப்படின்றது அர்ஜுன ரதத்துல ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த இருக்கிற ரதங்கள்லயே வந்துட்டு ரொம்ப பெரிய ரதம் எதுன்னு பாத்தீங்கன்னா தர்மராஜருடைய ரதம் தான் ரொம்பவே பெரிய ரதம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மூன்றடுக்கு விமானங்களும் இதுல இருக்கு. ஓகேவா, மூன்றடுக்கு விமானம் கொண்ட ரதமும் தர்மராஜருடைய ரதம் தான். அதே மாதிரி இந்த இருக்கிற ஐந்து ரதத்திலேயே ரொம்ப பெரிய ரதம்னா வந்துட்டு தர்மராஜர் ரதம் தான். இம்பார்ட்டன்ட்மா நோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்போ பெரிய ரதம் அப்படின்னு ஒன்று இருக்கா, சின்ன ரதம் அப்படின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. ஸோ இருக்கிற இந்த ஐந்து ரதத்திலேயே வந்துட்டு ரொம்பவே சின்ன ரதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதியோட ரதம். ஓகேவா, இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ரதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதியோட ரதம். இதை வந்துட்டு துர்கை கடவுளுக்கு அர்ப்பணிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இட் இஸ் பீன் டிவோட்டட் டு காட் துர்கை. ஓகேவா, இது வந்துட்டு துர்கை கடவுளுக்கு அர்ப்பணிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க திரௌபதி ரதத்தை. நெக்ஸ்ட் பீம ரதம் அப்படின்றது வந்துட்டு செவ்வக வடிவில் வந்துட்டு இருக்குமா, சரியா, செவ்வக வடிவுகள் அப்படின்னா வந்துட்டு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும் பீமாஸ் ரதம், இட் வில் பி இன் ரெக்டாங்குலர் ஷேப். ஓகேவா, பீம ரதமும் வந்துட்டு மூன்றடுக்கு விமானங்கள் உடையது தான், ரெக்டாங்குலர் ஷேப்ல வந்துட்டு பீம ரதம் அப்படின்றது இருக்கும். நகுலன் சகாதேவன் ரதத்தை பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஸோ அது நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். இந்த நான்கு ரதங்கள் பெரியது எதுன்னு பாத்தீங்கன்னா இதுல தர்மராஜர், சிறியது திரௌபதி ரதம், பீம ரதம் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும் செவ்வக வடிவில் இருக்கும் மூன்றடுக்கு விமானம், தர்மராஜ ரதமும் மூன்றடுக்கு விமானம் தான், அர்ஜுன ரதம் வந்துட்டு ரொம்பவே கலைநயம் மிக்க இருக்கும் ஆர்ட் அப்படின்னு ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்றது நல்லா இருக்கும் அர்ஜுன ரதத்துல. ஓகேவா,